ஃபினான்ஷியலாக பட்ஜெட் என்கிட்ட இல்லை. ஸோ இருந்ததை வச்சு நான் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். அந்த இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ அது கம்மியாக இருக்குன்றனால தேட்டருக்கான பாசிபிலிட்டிஸும் இல்லைன்னு எனக்கு முடிச்சவனையும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இன்றைக்கி நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கிற படங்களே ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நேற்று வந்து நந்தன் படத்தில் சசிகுமார் சார் வந்து இறங்கி எல்லார்ட்டையும் வந்து போய் படம் பார்க்குறீங்களா படம் பார்க்குறீங்களான்னும் போதே அவர் வந்து சுப்பிரமணியபுரத்துலேருந்து லான்ச் ஆகி அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இன்றைக்கி வந்து படம் பாருங்கள் அப்படின்ற ஒரு கேட்குற இடத்துல இருக்காரு அப்படின்றப்ப ஏதோ ஒரு 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 சமுதாய மாற்றம் இருக்குது சார். சினிமாவிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு ஏதோ ஒரு நகர்தல் இருந்துக்கிட்டே இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆனால் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிற ஜென்ரேஷனாக இப்போ இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ யாருக்கு படம் பண்ணணும் எங்கே படம் பண்ணணுன்றதில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. அது அதை நோக்கி போயிட்டுருக்கோம் சார், அதை நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ ஓடிடியில் எனக்கு ஒரு ஆப்ஷன் வந்தோடனே நான் சரி ஓகேன்ற மாதிரி தான் இருந்தேனே தவிர அதை தாண்டி அது ஒன்றுமே இல்லை சார். ஏன்னா இப்போ நான் தேட்டர்களுக்கு போனோன்னா அதுக்கு ஒரு செலவு இருக்குது, அது கண்டிப்பாக என்னால் ரெக்கவரே பண்ண முடியாது, ஒன்றுமே வராது எனக்கு. ஸோ அது இப்போ அது ப்ரோஜனமே இருக்காது சார். மிஞ்சி போனால் எனக்கு 35 தேட்டர் கொடுப்பாங்க, 40 தேட்டர் கொடுப்பாங்க, அதுவுமே ஷோஸ் நான் கெஞ்சணும் ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா வைங்கன்ட்டு. அந்த ப்ராசஸே வேஸ்ட்டாக நான் பார்க்குறேன். நான் சத்தியமாக உண்மையாக சொல்கிறேன், அடல்ட் காமெடி எடுக்கலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா ஏதோ ஒன்று வித்தாகணுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. மெசேஜ் எல்லாம் பேசிக்கிட்டு அப்படி இல்லாமல் ஏதோ ஒன்று விற்கணும் ஆடியன்ஸ்ட்டுன்றது தெரிஞ்சு போச்சு. சரி அடல்ட் காமெடி ஒன்று பண்ணிடலாம், டக்குன்னு ரீச் ஆயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிட்டேன் நான். படம் நல்லா இருக்குது, ஆனால் எல்லா கேரக்டருமே அதுலேயும் குறிப்பாக அந்த அம்மா கேரக்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்டு வாங்கினீங்களா, ஜாஸ்தியாக நடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா எங்களுக்கு படம் நல்லா இருக்குது ஆனால் ஏதோ ஒரு சின்ன இரிட்டேஷன் ஃபீல் இருக்குது பக்கத்தில் இருந்தவங்க கூட. ஏன்னா நல்லா பண்ணியிருக்கீங்க, ஆனால் அம்மாக்காரங்களாம் கொஞ்சம் ஓவராக பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அதை கேரக்டருக்கு அப்படி தேவைன்னு கேட்டு வாங்கினீங்களா இல்லை? ஆமாம் சார், இன்றைக்கி யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க அவங்க பிம்பத்தில் எப்படி இருக்காங்களோ அதேமாதிரி ரியல் லைஃப்லேயும் இருக்கிறாங்க. அதை நான் பார்த்தனால தான் அந்த மாதிரி ஒரு கிராஃப் ரெடி பண்ணேன். படத்துலேயே அந்த மதுசூதனும் அந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக இன்ஸ்பெக்டர் அவர் கேட்டோம் அவன் ரெண்டு பேரும் அள்ளியே என்ன என்ன ஆச்சு? ஏன் அவங்க ஊரில் இருக்காங்க சார், திருவள்ளூரில். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே. இவங்க இந்த லேடியும் அந்த அம்மாவோட நல்லா தான் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஜாஸ்தி. சாரி நீங்கள் தான் மதுசு இல்லை இல்லை அது கேரக்டர் உள்ளார போயிட்டேன் அந்த தாடி அந்த கெட்டப்பில் ஓகேவா? அது ஓகே. ஆனால் நீங்கள் அந்த பாத்ரூம்குள்ள எனக்கு அதுதான் நேரடியாக கேட்காம அடுத்தது வராது. இந்த பாத்ரூம்குள்ளார பப்ரம் முட்டாய் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கீங்களே, அது ஏன் அவர் அந்த மது சூது இதனால் மனம் கொஞ்சம் தடுமாறினால அப்படி அவர் அடிக்ஷனோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிட்டார் சார். அவரால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. ஸோ அவருடைய ரியாலிட்டியை தாண்டி அவர் ஃபேண்டசிலேயே இருக்கார். ஸோ ரியாலிட்டியில் ஒய்ஃப் சில்ட்ரன் அப்படி இதை நாம் பார்த்த மனிதர்கள் தான் ரொம்ப ஈஸியாக போய் சொல்லுவாங்க காசு கேட்குறதுக்கு. அது உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க தெரிஞ்சவங்ககிட்டயும் நம்ப வைப்பாங்க அது உண்மை மாதிரி. ஸோ அப்படி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கிற மனுஷன் வந்து அவருக்குன்னே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காரு அவரை பற்றி. நானும் கொஞ்ச நாள் சூது அதெல்லாம் இருந்திருக்கேன். நீங்கள் அந்த கேரக்டர் ரொம்ப பாதிச்சது என்ன கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ, நல்லாயிருக்கு. ஏ சார் இல்லை சார், அதான் இப்போ இந்த படம்க்கான காரணம் என்னென்னா சார், வெப்பம் குளிர் மழை ஒரு படம் பண்ணியிருந்தா இல்லையா, அதுக்கு முன்னாடி கிஷோர் சார் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அது கோவிட்னால நிறையா டிலேஸ் ஆகி அதுக்கப்புறம் தேட்டர் இல்லாமல் இருந்துச்சு, அப்புறமா வெப்பம் குளிர் மழை பண்ணேன். என்னென்னா ஒரு ரொம்ப வருஷமாக வந்து ஒரு க்ரியேட்டராக ஆடியன்ஸை சந்திக்கவே முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு சார். ஸோ அப்போ வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும், ஆடியன்ஸையும் கொஞ்சம் எங்கேஜ் ஆகிற மாதிரி பண்ணணும், அது எப்படி தேட்டர் வரலனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு டெசிஷனில் எடுத்த படம் தான் இது. ஸோ தேட்டர் கிடச்சிதுன்னா ஓகே, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா அது ஒரு க்ரியேட்டராக எனக்குள்ள ஒரு வழி இருந்துச்சு சார். என்னென்னா நிறைய பண்ணிட்டேன் ஆனால் ஆடியன்ஸை சந்திக்கவே முடியல என்னால் அப்படின்ட்டு, இது ஒரு அந்த ஒரு மனநிலையில் எடுத்த ஒரு படம் தான். அப்படி எது எடுக்கலான்னும் போது நான் சத்தியமாக உண்மையாக சொல்கிறேன், அடல்ட் காமெடி எடுக்கலான்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா ஏதோ ஒன்று வித்தாகணுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. மெசேஜ் எல்லாம் பேசிக்கிட்டு அப்படி இல்லாமல் ஏதோ ஒன்று விற்கணும் ஆடியன்ஸ்ட்டுன்றது தெரிஞ்சு போச்சு. சரி அடல்ட் காமெடி ஒன்று பண்ணிடலாம், டக்குன்னு ரீச் ஆயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிட்டேன் நான். ஆனால் ஏதோ ஒன்று உள்ளே ஒத்துக்கல. அப்படி ஒத்துக்காத ஒரு சமயத்தில் தோணின ஒரு கதை, இன்றைக்கி என்னை சுற்றி நடக்கிற மனிதர்கள் அவங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதை உத்து கவனிக்கும் போது எனக்கு இந்த டோப்பமைன் தோணுச்சு. என்னென்னா டோப்பமைன்றது ஒரு ரொம்ப ஹாப்பியான ஹார்மோன், அது நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஹார்மோனு. ஆனால் நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி சமுதாயத்தில் அது ரொம்ப அப்யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், முக்கியமாக மொபைல் ஃபோன்ஸில் அது ரொம்பவே அப்யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை நான் எங்கள் வீட்டிலையே பார்க்குறேன், என்னுடைய குழந்தைகள். இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர் அந்த குழந்தை வந்து என்னுடைய பையன் அவங்க அம்மாக்கிட்ட பேசுகிற தோரணையிலேருந்து எல்லாமே மாறுது.
அந்த ஃபோனை என்ன, நீங்கள் ஒன்றும் இல்லை, குழந்தைகிட்ட வந்து ஃபோனை ஒரு 2 hours பிடிங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களோட குணாதிசயம், அவங்களுடைய மனநிலை எல்லாமே மாறி இருக்கு. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி வெறித்தனமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, ஒரு கிரேட் ரிசர்ச்சர் ஒருத்தர், ஒரு அவருடைய இன்டர்வியூ பார்த்தேன். அவர் வந்து 18-19 வயசு வரைக்கும் மொபைல் ஃபோன் ஆக்சஸே கொடுக்காதீங்க அப்படின்றாரு. ஏன்னா மொபைல் ஃபோனுன்றது இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ ஃபோன், அது ஒரு கதவு இந்த உலகத்துக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களை திறந்து விட்றீங்க. அது எப்படிப்பட்ட உலகம்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தெரிஞ்சே நீங்கள் உங்கள் குழந்தைங்கள அந்த உலகத்துக்குள்ளே அலோவ் பண்ணுறீங்க, அது உங்களுடைய தவறு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இதில் நான் போனோகிராஃபியும் காட்டியிருந்தேன். போனோகிராஃபி அடல்ட்டாக இருக்கும் போது அது வேறையாக இருக்குது சார். இன்றைக்கி ஸ்கூல் பசங்க அது பார்க்கும்போது அது மிக பிரச்சனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த போனோகிராஃபிலே வந்து அம்மாவோட அக்காவோட தங்கச்சியோடன்ற டைட்டிலோடையே தான் வருது. அப்படின்றப்ப அதை பார்க்குற ஒரு 5th standard பையனோ 6th standard பையனோ ரொம்ப ஈஸியாக பாதிக்கப்பட்டுறான். அதனால் அவனுக்கு அதில் இருக்கிற அந்த அவனுடைய உளவியல் ரீதியாக அவனுடைய உடல் கூறுகள் மட்டும்தான் தெரியுதே தவிர அவனுக்கு அதை தாண்டியான சொந்த பந்தங்கள் இதெல்லாம் அவன் மறந்துடுறான். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சொசைட்டிக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குது. இந்த த்ரெட்டு வந்து ரொம்ப மைன்யூட் லைனில் இருக்குது சார், பின்னாடி ரொம்ப மெல்லிசான ஒரு கோட்டில் இருக்கிறதால இதை கண்டே பிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு சரக்கு அடிக்கிறான் ஒருத்தன், அதுவுமே ஒரு அடிக்ஷன் தான். ஸோ டோபமைன்றது ஹாப்பியாக இருக்கும் போது நம்ம அதை ஃபீல் பண்ணுறோம், அதை திருப்பி திருப்பி பண்ணணும். சரக்கு அடிக்கிறான், தம் அடிக்கிறான், இதெல்லாம் தனிப்பட்ட மனிதர்களுடைய இடத்துக்கு போயிடுது. ஆனால் இன்றைக்கி மொபைல் ஃபோனுன்றது ஒரு சமுதாயத்தையே ஒரு சிக்கலுக்குள்ளே உண்டாக்குது. நான் ரொம்ப வருத்தப்பட்டது என்ன சார், நான் எப்பயுமே ஆக்சிடென்ட் யாருக்காவது ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல போய் தூக்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி கடைசி வரைக்கும் நிற்பேன். அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராவது வர வரைக்கும் நிற்பேன். அதுக்கு பல எக்ஸாம்பிள் என் லைஃப்பில் இருக்குது. ஈசிஆர் போகிறப்ப ஒரு தடவை ஒரு பையன் வந்து ஸ்பைன் உடஞ்சி பெண்டாகி படுத்திருந்தான். ஸோ கூட்டிகிட்டு போய் பாண்டிச்சேரியிலேருந்து அவங்க வீட்டில் வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். பெரம்பூர்கிட்ட ஒரு பையன் வந்து ட்ரெயினில் அடிபட்டு கை போயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஆள் நான். எனக்கு இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆனாலே ஃபஸ்ட்டு ஃபோனை தான் சார் எடுக்கிறாங்க. அதுலேருந்து என்ன அவங்களுக்கு, அவங்க இன்ஸ்டாகிராம்லேயோ அதுலேயோ ஒன்று போட்டுட்டு அது மூலிமா அவங்க பேஜுக்கு ஒரு ஹிட்ஸ் வரணும்னு ஆசைப்பட்றாங்களே தவிர மனிதம் செத்து போச்சு சார். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இந்த கதையை நான் எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறேன், இதை வந்து வணிக ரீதியாக வெற்றி பண்ணுறன்றதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் எங்கேயோ போய் நான் டச் பண்ணணும், அது இந்த ஒரு தருணமாக இருக்கணும், இது ஒரு அவேர்னஸ்னு கூட வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இதை வந்து மக்கள்கிட்ட பேசியே ஆகணுன்ற ஒரு முடிவெடுத்து பண்ண படம் தான் டோபமைன். ஸோ இதில் எனக்கு சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக பட்ஜெட் என்கிட்ட இல்லை. ஸோ இருந்ததை வச்சு நான் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். அந்தந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ அது கம்மியாக இருக்குன்றனால தேட்டருக்கான பாசிபிலிட்டிஸும் இல்லைன்னு எனக்கு முடிச்சவொன்னே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இன்றைக்கி நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கிற படங்களே ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நேற்று வந்து நந்தன் படத்தில் சசிகுமார் சார் வந்து இறங்கி எல்லார்ட்டையும் வந்து போய் படம் பார்க்குறீங்களா படம் பார்க்குறீங்களான்னும் போதே அவர் வந்து சுப்பிரமணியபுரத்துலேருந்து லான்ச் ஆகி அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இன்றைக்கி வந்து படம் பாருங்கள் அப்படின்ற ஒரு கேட்குற இடத்துல இருக்காரு அப்படின்றப்ப ஏதோ ஒரு ஒரு சமுதாய மாற்றம் இருக்குது சார். சினிமாவிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு ஏதோ ஒரு நகர்தல் இருந்துக்கிட்டே இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆனால் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிற ஜென்ரேஷனாக இப்போ இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ யாருக்கு படம் பண்ணணும், எங்கே படம் பண்ணணுன்றதில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. அதை நோக்கி போயிட்டுருக்கோம் சார், அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஓடிடியில் எனக்கு ஒரு ஆப்ஷன் வந்தோன்னே நான் சரி ஓகேன்ற மாதிரி தான் இருந்தேனே தவிர அதை தாண்டி அது ஒன்றுமே இல்லை சார். ஏன்னா இப்போ நான் தேட்டருக்குலன்னு போனோன்னா அதுக்கு ஒரு செலவு இருக்குது, அது கண்டிப்பாக என்னால் ரெக்கவரே பண்ண முடியாது, ஒன்றுமே வராது எனக்கு. ஸோ அது ப்ரோஜனமே இருக்காது சார். மிஞ்சி போனால் எனக்கு 35 தேட்டர் கொடுப்பாங்க, 40 தேட்டர் கொடுப்பாங்க, அதுவுமே ஷோஸ் நான் கெஞ்சணும் ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா வைங்கன்ட்டு. அந்த ப்ராசஸே வேஸ்ட்டாக நான் பார்க்குறேன். ஒருவேளை அப்படி ஒரு படம் தேட்டருக்கான ஒரு படமாக பண்ணிட்ட பிறகு நான் தேட்டர் கண்டிப்பாக போவேன் சார். சார் அப்புறம் இதில் செல்ஃபோன் அந்த ஹார்மோன் டோபமைன் பேர் தலைப்பு இல்லை சார். நம்ம தமிழ் மக்கள் எப்பயுமே ஆங்கில வார்த்தைகளை ரொம்ப சுலபமாக புரிஞ்சுப்பாங்க சார். நீங்கள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அந்த காலத்துலேருந்து இன்ஃபேக்ட் வட சென்னையில் பேசுகிற பல வார்த்தைகளில் ஆங்கிலம் கலந்து தான் இருக்கும். இல்லை இல்லை சார், எனக்கு அது அந்த ஹார்மோன் அதுவாக இருக்குன்றப்ப அதை தாண்டி நான் வெளியில் போக விருப்பப்படலை. ஏன்னா அது ஒரு டாக்காக இருக்கணும், அது டோபமைன் பேசி அது ஒரு இன்ஸ்டா மெட்டீரியல் ஆகும், அதை பற்றி ஷேர் பண்ணுவாங்க அப்படின்றப்ப சரி அது ஒரு அட்வான்டேஜாக வச்சுக்கிட்டேன். ஆனால் தமிழ் டைட்டில் தான் நானுமே விருப்பப்படுவேன். ஸோ அதனால தான் முந்தைய படத்தில் வெப்பம் குளிர் மழை, அடுத்த படத்தில் மெல்லிசை, இது வந்து எனக்கு இதை மாற்ற தோணலை. ஏன்னா அந்த டைட்டிலில் அது ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு அந்த படத்துக்கு. ஸோ முக்கியமாக ஒரு கேள்வி கூட அமேசான் பிரைம் சொல்லுங்கள் சார். ஆ சார், அந்த படத்தில் செல்ஃபோன் ஒழுங்கு ஆ
செல்போனை முற்றிலுமா ஒழிக்கணுன்ற மாதிரி எங்களை தான் அதை பேசுகிறீங்க இல்லையா சார். செல்போன் அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதில் என்ன நீங்கள் கான்செப்ட், செல்போனை முழுசாக ஒழிச்சிடலாமா இல்லை யூடியூப் ஒழிக்கணுமா என்ன சொல்ல வரீங்க அதில் நீங்கள்? அது தவிர இந்த படத்தை வந்து அமேசான் பிரைமில் சொல்லியிருந்தீங்க, அவர் சொல்லும்போது ஆகாதனோட சேர்த்து சொல்லியிருந்தார். அப்போ எத்தனை இதில் ஓடிட்டு ரிலீஸ் ஆகுதுதான் சொல்லுங்கள். ஆ சார், உங்கள் முதல் கேள்விக்கு சார், ஒழிக்கணும்னு சொல்லல சார், இங்கே எதுவுமே ஒழிக்க முடியாது சார். ஆனால் கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும் சார். இன்றைக்கி மொபைல் ஃபோனுக்கு அதில் வர கண்டென்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு கட்டுப்பாடு வேணும் சார். நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் சார். இதில் வந்து எனக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டுக்காக பல வார்த்தைகள் வந்து மியூட் செய்யப்பட்டது சார். பல வார்த்தைகள், பல சீன்ஸ் வந்து எடுக்கப்பட்டுச்சு, இதெல்லாமே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இது பொது ஜனத்துக்கு போய் இது அப்படியே சேரக்கூடாது, குழந்தைங்க பார்ப்பாங்க. அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சுன்னா அடல்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு விதி இருக்கிற இடத்துல நீங்கள் ஃபோனில் எல்லாமே பார்த்துடலான்றதுல என்ன முரண் சார், எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் உங்களுக்கு தியேட்டரில் போய் குழந்தைங்களோட ஃபேமிலியோட இது தான் பார்க்கணும், இது தான் பார்க்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு சென்சார் போர்டு இருக்குது, யூ இருக்குது, யூ பை ஏ இருக்குது, வெறும் அடல்ட் கண்டென்ட் இருக்குது, இப்படின்ற ஒரு பாகுபாடு இருக்கும்போது இது எல்லாம் தாண்டி நீங்கள் நிர்வாணமாகவே ஒருத்தவங்களை ஃபோனில் பார்க்கலான்றதுக்கு கட்டுப்பாடே இல்லைன்றதில் இது என்ன முரண் சார், எனக்கு புரியவே இல்லை. ஸோ இந்த முரண் தான் மாறணுன்ற நான், இதுக்கு கண்டிப்பாக ஒரு கட்டுப்பாடு தேவை சார். யார் யார் கையில் என்னென்ன, செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையன் கையில் ஃபோன் ஸ்வைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடல்ட் கண்டென்ட் வருது சார், இதுக்கு என்ன கட்டுப்பாடு சார்? இது கட்டுப்பாடே இல்லையே. அவனுக்கு அவனுடைய புரிதல் என்ன, அவன் பார்க்குற விதங்கள் என்ன? இன்றைக்கி நம்ம வந்து ரேப்பு பற்றி நிறையா பேசுகிறோம். இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் ஒரு ரேப் நடக்குதுன்னா அது ரொம்ப கொடூரமான விதமாக நடக்குது அப்படின்னா அவன் யாருன்றதே அவன் மறக்கிறதுனால தான் அது அப்படி நடக்குது. எதிரில் இருக்கிறவங்க ரத்தமும் தசையுமான ஒரு மனிதர்ன்றதையே மறந்து அவனுடைய ஃபேண்டசி வேர்ல்டில் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறான். அந்த ஒரு சித்தாந்தம் அவன் மண்டையில் ஏறிக்கிட்டனால தான் ஆழமாக அவன் அதை அவ்வளோ கொடூரமாக பண்ணுறான். இது குழந்தையிலேருந்தே அதை அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க என்ன சமுதாயமாக வளருவாங்கன்றதில் எனக்கு ஒரு சிக்கல் இருந்துச்சு சார். அதோடய பிரதிபலிப்பாக தான் நான் வந்து அந்த குட்டி பையன் கேரக்டரே வச்சேன். ஆனால் அந்த உண்மையிலுமே அந்த குட்டி பையன் கேரக்டர் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்காங்க சார். இன்றைக்கி நம்ம வீட்டில் குழந்தைங்கிட்டேருந்து ஃபோனை வாங்கவே முடியாது. அதே மாதிரி அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இது ஃபோன் கொடுத்தெல்லாமே வந்து பேரண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிங்க. ஆனால் கொரோனாக்கு முன்னாடி மேக்ஸிமம் வந்து ஃபோன் குழந்தைங்கள்கிட்ட கிடையாது சரிங்களா. கொரோனாக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸ் ஒன்று வச்சாங்க. ஸோ அப்போ தான் அவங்க கையில் வந்து நிறைய குழந்தைங்கிட்ட வந்து ஃபோன் போச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு டீச்சரையோ கவர்மெண்ட்டையோ எந்த வித விஷயத்தையும் நீ சொல்லாமல் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பேரண்ட்டை மட்டுமே வந்து குறிக்கோளாக வச்சு ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன் ஏன்னா பேரண்ட் தான் சார் குழந்தைங்களுக்கு. இல்லை இல்லை, என்னன்னா அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட வந்து ஃபோன் கிடையாது. கேட்டாலும் இல்லை சார், கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இல்லை சார், அது ஒரு சூழல். கொரோனான்றது அது ஒரு வந்து உலகத்துக்கே நடந்த ஒரு சூழல். என்னென்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, வெளியில் போக முடியாது அப்படின்றதுனால அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த டைமில் இப்படி தான் நடந்தாகணுன்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தனால அது நடந்துச்சு. பட் அதுக்கப்புறமும் பேரண்ட்ஸ் அதை அப்படி ஆனதுனால இப்படின்றத அந்த ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா பேரண்ட்ஸ் தான் முதல் வழிகாட்டி குழந்தைங்க. அதனால தான் அடாப்ட் ஆகிட்டாங்க குழந்தைங்க. ஃபஸ்ட்டு மாற்றணும் சார் அது கண்டிப்பாக. எப்படி ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்ஸ்டாவில் வர இன்ஃப்ளூயன்ஸ் கூட வந்து காட்டியிருக்கீங்க சரிங்களா, அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது சரிங்களா. அதையும் வந்து நீங்கள் ஏன்னா வந்து இன்ஸ்டாவில் வந்து சில விஷயம் தான் போடணும், சில விஷயம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. டேரெக்டாக அவங்களோட ஃபேன்ஸே வந்து வீட்டுக்கு வர மாதிரி காட்டியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாவில் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்களா? இல்லை கண்டிப்பாக அவங்க பண்ணலாம் சார். அவங்க பண்ணுறதுல எந்த ஒரு சிக்கலுமே இல்லை. ஆனால் அதில் எந்த அளவுக்கு அப்படின்றது நான் இது வந்து ஒன்றுமே இல்லை சார். ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து நைட்டி போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க வீட்டில். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஒரு ஆடை இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து வந்துச்சு, கேஷுவலாக ஆரம்பித்தாங்க. பட் இன்றைக்கி வந்து சில பேர் அதை ரொம்ப ஓவராக அப்யூஸ் பண்ணுறாங்க சார். அவங்க பாத்ரூம் வரைக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவங்க பாத்ரூம் வரைக்கும் நம்மளை காட்ட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு அதை சொல்கிறது சார், சென்சார் போர்டு படங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு மொபைல் ஃபோன்ஸில் பல கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க சார். பல கண்ட்ரீஸில் நடைமுறையில் இருக்குது. எல்லா கண்டென்ட்டுமே பார்த்துட முடியாது ஃபோனில். அவங்க இந்த இதுதான் ஆக்சஸபிள்னு சொல்லி அவங்க அதுக்கான ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஒழிக்க முடியாது சார். நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாத்தையுமே ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருந்தா அது நல்லது, சமுதாயத்துக்கு நல்லதுன்ற ஒரு அந்த இடத்துல இருந்தால் பேசுகிறேன். தவிர நான் இங்கே எதுவுமே ஒழிக்கணுன்றதை பற்றி பேசலை. இயற்கையை விட்டு தள்ளி வந்திருக்கிறோம். ஸோ அதனால தான் அந்த கடைசி பாட்டு இயற்கையை சார்ந்து வச்சேன். நம்மளுக்கு இயற்கையோடைய சுவாசமே தெரியாமல் போச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஃபோன்லேயே எல்லாத்தையுமே ரசிக்கிறோம், ஒரு ஃபோன்லேயே ஊட்டி போய்ட்டு வந்துடுறோம். நம்ம நேரில் அதுக்கான எஃபர்ட்டே போடுறது கிடையாது. இன்னொன்று, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பசங்க பண்ணுறது கிடையாது சார். இன்றைக்கி வந்து லைக் யூஎஸில் இந்த பிரச்சனை இருந்துச்சு சார், 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஒபீஸ் சைல்டு வந்து மிக அதிகமாகிட்டாங்க. நம்ம குழந்தைங்களாம் ஒபீஸாக இருந்ததே கிடையாது சார். எல்லாம் ஒல்லி ஒல்லியாக தான் இருப்பாங்க. லைக்
ஒரு கிளாஸில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்து ஒபிசா இருக்காங்கன்னு சொல்லி அது அதுவுமே வந்து அது அவங்க தனியாக தெரிவாங்க அந்த இடத்துல. இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் ஒபிசா தான் இருக்காங்க, பசங்க ஓடுறது கிடையாது, நடக்கிறது கிடையாது. ஸோ நம்ம இதை கடந்து போயிட முடியாது இல்லையா? ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு என்ன போகிறோம் அப்படின்னா அந்த தலைமுறையே தப்பாக நம்ம விட்டுட்டு போக முடியாதுல்ல. அந்த கடமை இடத்துல இருந்து தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆன்லைன் ரம்மி விளையாடுறீங்க, ஆன்லைன் ரம்மியில் விளையாடுறவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி மலநோலை விளையாடுறோம் எல்லாரும் இல்லை நீங்கள் விஷயம் விஷயம் வந்து அதுதான் கண்டென்ட் சரிங்களா. அதுலேயும் வந்து போலீஸ்காரங்க வந்து அதுலேயும் நீங்கள் டோட்டலாக வந்து போலீஸ்காரங்க தான் திருடானுங்க, ஏன்னா அவர் தான் வந்து பாக்கெட்டில் பணம் திருப்பார். ஏன் அந்த கண்டென்ட் காட்டணும்? ஏன்னா வந்து மனநோய விஷயத்தை வந்து நீங்கள் டோட்டலாக பொலைட்டாக காட்டியிருக்கலாம், கூட ஏன் வந்து ஒரு போலீஸ்காரை வந்து பணம் திருடுற மாதிரி காட்டுறீங்க? ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் அது நடந்து தான் இருக்குது. ஸோ அதனால வச்சிங்களா? ஆமாம் சார், எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்குல்ல சார், நடந்து நீங்களே சொல்லிட்டீங்களா சார், இல்லை எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்குது சார். ஆமாம் சார், இந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது. நல்ல நல்ல போலீஸும் காமிச்சிங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல போலீஸ் தான். நான் ரெண்டு பக்கமும் தானே காட்டியிருக்கேன் சார். அப்புறம் ஒரு கேள்வி, வெப்பம் குளிர் மழை தந்த பாடம் தான் தியேட்டருக்கு போகாம நேரா ஓடிடிக்கு வந்தீங்களா? கண்டிப்பா. அந்த படமும் நல்ல படம், அதை ஓடிடி கொடுத்துட்டீங்களா? ஆ, பிரைம்ல இருக்கு சார. இருக்கா சார்? ஆனா மறுபடியும் இங்க அதே சிக்கல்ல தான் சார் நாங்க மாட்டிட்டு இருக்கோம். படம் நல்லா, இப்ப நீங்க வெப்பம் குளிர் மலைக்கு எனக்கு மீடியா வந்து நல்ல ரிவ்யூஸ், 75% நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாங்க, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு, மக்களும் நல்லா. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஏபி இன்டர்நேஷ்னல் எங்கள் படம் இருக்குன்னா ரீல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 4 places எங்கள் படம் இருக்குது வியூவர்ஷிப்பில். இது எல்லாம் இருந்தும் எனக்கு அது மானிட்டைஸே ஆகலை சார், எல்லாமே டெலகிராம் லிங்க்லேயே பார்த்துட்டாங்க சார். ஆ கரெக்ட் சார். சார் நான் அவங்க அப்பாவுக்கு தான் சொல்கிறேன், அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் சொல்கிறேன். ஆமாம் சார், இப்போ அப்பா பார்த்துட்டவர். ஆமாம் சார், அதுதான் நானும் சொல்கிறேன், அப்பா பார்த்துட்டவர், பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். பையன் அதை எடுத்து ஸ்வைப் பண்ணுறப்ப அவனுக்கு சஜஷனில் வரதானே செய்யுது. அதே மாதிரி நான் வந்து ஆம்புலன்ஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆம்புலன்ஸுக்கு நான் இப்போ மொபைல் ஃபோன் வேணானே சொல்ல சார், எது தேவையோ அதை எடுத்துக்கணும், எது தேவையற்றதோ அதை ஒதுக்கி வச்சிடணுன்ற இடத்துல இருந்து நான் பேசுகிறேன் சார். ஒரு கிரியேட்டரா கண்டிப்பாக தேவை சார், தகவல் தொடர்பு கண்டிப்பாக தேவை. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஈரால நம்ம இருந்துட்டு அதை தவிர்க்க முடியாது. ஆனால் எது தேவை எது தேவையில்லையான்ற அந்த ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணுன்ற இடத்துல இருந்தான் ஒரு கிரியேட்டராக நான் வேணான ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது சார். இது தேவை இது தேவையில்லை அது எதுன்ற இடத்துல இருந்தால் நான் சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ. இல்லை இப்போ பிகாஸ் அடுத்த ஈவெண்ட் உங்களுக்கு தான் இருக்குது, ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஃபார் ஃபோட்டோகிராஃப் சார். ஷூர் சார், ப்ளீஸ், தேங்க்யூ சார்.